வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்களோட ஃபேவரட்டான சீஸை வச்சு தான் ஒரு டோஸ்ட் பண்ண போகிறோம். வெறும் டோஸ்ட் இல்லை, சில்லி கார்லிக் சீஸ் டோஸ்ட். அதை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் சட்னி செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைய டிப் பார்த்துடலாம் வாங்க. வழக்கமாக வீட்டிலே பிரெட் கிராம் செய்கிறதுக்கு நம்ம பிரெட்டை தான் மைக்ரோவேவோ இல்லை தவாலையோ சுட வச்சு பிரெட் கிராம் செய்வோம். அதை விட ரஸ்கா மிக்சியில் பொடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா மிகவும் ருசியான பிரெட் கிராம்ஸ் ரெடி. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பிரெட் 4 பீஸ் எடுத்திருக்கேன். நான் ப்ரௌன் பிரெட் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். சீஸ், பட்டர், பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேப்சிகம் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி இலைகள், மிளகுத்தூள் எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாக க்ரீன் சில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை மிளகாய் கூட நம்ம பொடியை நினைக்க சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க, இதுக்காக வெயிட் பண்ணும், சட்டன் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வெறும் பிரெட்டை தான் டோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது பட்டரோ ஆயிலோ எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. அது டோஸ்ட் ஆகிற டைமில் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் குடமிளக்காயை சேர்த்துக்கிறேன். கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் ரெட் அண்ட் எல்லோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை கலர் குடமிளக்காய் தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த காயும் சேர்த்து அதுக்கு ஆட் ஆகிருக்காது. இப்போ நான் பூண்டை பொடியை நறுக்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் இன்றைக்கி டேபிள் ஸ்பூனில் தான் சொல்கிறேன். கொத்தமல்லி இலைகளை சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்தாச்சு. முன்னையும் சொன்னது போல் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைகள் செய்கிறோம் அப்படின்றதுனால பெப்பர் தான் சேர்க்க போகிறேன். ஸோ பெப்பர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரை சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை சேர்த்துட்டு இப்போது நான் ப்ராசஸ்டு சீஸ் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். டீஸ்பூன் இல்லை, திருப்பவும் சொல்கிறேன், டேபிள் ஸ்பூன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் மற்றும் பட்டரில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அப்படின்றதுனால, பிரெட்லேயும் உப்பு இருக்கும் அப்படின்றதுனால தனியாக நம்ம இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. அதனால் நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி விடும். இப்போ எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ண வசதியாக இருக்கும். நம்ம பட்டர் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டர் போடும்போது தான் உங்களுக்கு இந்த நல்லா பைண்டிங் வரும். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி நெய்யோ எண்ணெயோ சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே டோஸ்ட் பண்ணது நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக டோஸ்ட் பண்ணாமல் செய்யாதீங்க, டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ண பக்கத்தில் இந்த கலவையை சேர்த்துக்கலாம். சைட்ஸை மட்டும் கட் பண்ணாமல் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணும் போதும் நல்லா ஃபுல் சைடு வரைக்கும் பண்ணாமல் நல்லா சென்டரில் மட்டும் பண்ணால் அது மெல்ட் ஆகி பிரெட் உள்ளேயே இருக்கும். இல்லைனா சீஸ் வந்து நம்ம தவாலெல்லாம் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கார்னர் வரைக்கும் அப்ளை பண்ணாமல் ஒரு லேயர் விட்டுடலாம். அவுட்டர் கவர் பண்ணாமல் வச்சிடுறது நல்லது. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தவாவை சுட வச்சுட்டு அதில் சிம்மில் வைக்க போகிறேன். மைக்ரோவேவ்லேயும் இதே ப்ரொசீஜர் தான். மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் வச்சும் எடுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்மளோட டோஸ்ட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சீஸ் டோஸ்ட்டும் இப்போது ரெடி. நான் இன்றைக்கி 2 செஞ்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, டபுள் சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ப்ளஸ் நார்மல் நம்ம செஞ்ச டோஸ்ட்டும் இருக்குது. இனிமேல் இது சாப்பிட்டு ஜமாய்க்க வேண்டியது தான் பாக்கி. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் எங்களுக்கு தெரிவிக்க மறக்காதீங்க. அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.